அன்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம் உடல் மனம் அனைத்தையும் ஒன்றிணைக்க நிறைய வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கொண்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தியானம் செய்வது, எப்படி அமைதியாக இருக்கிறது. ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் மணலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஒரு டனல் இருக்கு. இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த டனலுடைய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த உலகிலேயே இந்த 10,000 அடி உயரத்தில் இவ்வளோ லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு டனலும் இல்லை. இந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவருடைய பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த ஆற்றினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னாப் ரிவர். ஸோ இந்த அருமையான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நம் உடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்குகின்ற 7 சக்கரங்கள் அதை பற்றின ஒரு சிறு சிறு குறிப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மனதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது, நமது உடலானது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. உடலை பற்றி அறிந்து கொள்வதில் மனிதன் சலித்து போவதே இல்லை. ஆத்மா, உடல் மற்றும் மனமானது உடலில் இருக்கும் 7 சக்கரங்களின் ஆற்றலை கொண்டு இயங்குகின்றது. நமது முதுகு தண்டு வடத்தில் இருந்து துவங்கும் சக்கரமானது நமது உச்சந்தலையில் நிறைவடைகிறது. இந்த 7 சக்கரங்கள் தான் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் முக்கிய காரணிகளாக திகழ்கின்றது. இவற்றில் ஏதேனும் தடுமாற்றங்கள் நிகழும்போது நமக்கு நோய்கள் தாக்குகின்றன. உடலை கவனித்துக் கொள்வது இந்த சக்கரங்களின் வளர்ச்சியையும் தொடர்ந்து கண்காணிப்பது என்ற பொருளையும் உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது. சக்கரம் என்பது வட்டம் என்ற பொருள் தரக்கூடியது. தீர்த்த மொழியில் இருந்து தோன்றிய வார்த்தையாகும். இது உடலுக்கு தேவையான ஆற்றல் என்று பொருள்படுகின்றது. இந்த 7 சக்கரங்கள் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மையமாக திகழ்கின்றது. இது நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த நம்பிக்கையானது இந்துத்துவம் மற்றும் புத்த மதத்தினர் மூலம் உருவானதாக நம்பப்படுகின்றது.
மனோதத்துவ பயிற்சியை மேற்கொள்வது மனோதத்துவ பயிற்சியை மேற்கொள்வது யோகா தியானங்களில் ஈடுபடுவதன் மூலம் இந்த ஏழு சக்கரங்களின் நம்மால் கண்காணிக்க முடியும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் சில உடல் பாகங்கள் பிரித்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் சில உடல் பாகங்கள் பிரித்து கொள்ளப்பட்டு இருக்கின்றது. இந்த உடல் பாகங்களின் இயங்கியல் மற்றும் இந்த உடல் பாகங்களின் இயங்கியல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு இந்த சக்கரங்களின் சுழற்சி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். நாம் தொடர்ந்து மனோதத்துவ பயிற்சியை மேற்கொள்ளும் போது உடல் மனம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. நம் உடலில் இந்த ஏழு சக்கரங்களும் நம் உடலின் சக்கரங்களை இயங்கும் பெரிய ஆற்றலை நம்மால் உணர முடியும். அவை இருக்கும் இடத்தை நம்மால் அறிய முடியும். அதற்கு நாம் முறையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இவ்வாறாக ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு நதியின் பக்கத்தில் அந்த நதியின் ஒரு அமைதியான ஒரு சத்தத்தில் இயற்கையின் ஒரு அழகான ஒரு உன்னதத்தில் நம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்மால் இந்த ஏழு சக்கரங்களின் அசைவுகளையும் உணர்வுகளையும் உண்மை தன்மைகளையும் அதனுடைய உணர்ச்சிகளையும் உணர முடியும். நம் உடலை ஆழ்ந்து நோக்குவதன் மூலம் அந்த சக்கரங்களின் இருப்பிடங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு சக்கரங்களின் பயன்களும் மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மூலாதாரம், இந்த முதன்மையான சக்கரமான மூலாதாரம் நமது உடலின் முதுகு வடத்திற்கு அருகில் இருக்கும். இந்த சக்கரம்தான் நம் உடலையும் மனதையும் உயிரையும் இந்த பூமியுடன் இணைக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கின்றது. அனைத்து சக்கரங்களிலும் இது மிகவும் முக்கியமான ஒன்றாக விளங்குவதுடன் இதன் ஆற்றலும் மிகவும் அற்புதமானதாக இருக்கின்றது. தியானம் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த வார்த்தைகளை மிகவும்
நுண்ணியமாக கேளுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் மூலாதாரத்தில்தான் இந்த மூலாதாரம் நம் பூமியுடன் இணைந்து ஒரு சங்கிலியாக இயங்குகின்றது. பூமியில் இருக்கக்கூடிய சக்தியை பெறுகிறது. நம் உடலையும் மனதையும் உயிரையும் பூமியுடன் இணைக்கின்றது. சோ, நீங்கள் மூலாதாரத்தை உற்று நோக்குங்கள், மனதில் இருந்து உற்று நோக்குங்கள். அந்த சக்கரம் தானாக இயங்க தோன்றும். இந்த தியானம் அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துகின்றது. இந்த மூலாதாரம், இந்த தியானம் வழியாக மூலாதார சக்கரத்தை இயக்குவதன் மூலம் பூமியிலிருந்து ஆற்றலை பெற்று உடலுக்கு அனுப்பக்கூடியதாக இந்த சக்கரம் பயன்படுகிறது. உயிர் வாழ்வதற்கான மகத்தான பணியினை இது செய்வதனால் தான் இந்த தியானத்தின் இதன் பங்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது. இந்த சக்கரத்தின் நிறமானது சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கின்றது. நீங்கள் தியானத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த சக்கரத்தின் நிறத்தை சிவப்பு நிறமாக நினைத்துக் கொண்டு அதை இயக்குங்கள். அந்த சக்கரம் இந்த பூமியிலிருந்து உங்கள் உடலையும் மனதையும் உயிரையும் இணைத்து இந்த பூமியினுடைய அனைத்து சக்திகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பினை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தருகின்றது. அதை நினைத்து கொண்டிருங்கள். பூமியிலிருந்து அனைத்து ஆற்றலையும் எடுத்து கொண்டிருங்கள். இந்த மூலாதாரம் வழியாக அந்த ஒரு சிவப்பு நிறத்தின் உங்களுடைய மூலாதாரம் இயங்குகிறது என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் தியானத்தை மேற்கொண்டிருங்கள். இரண்டாவதாக சுவாதிஷ்டானம். இந்த இரண்டாவது சக்கரத்தின் பெயர் சுவாதிஷ்டானம். இது நமது உடலின் வயிற்று பகுதியில் இந்த சக்கரம் அமைந்துள்ளது. சரியாக சொன்னால் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ள இந்த சக்கரமானது மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை மீண்டும் ஒருமுறை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நமது உடலில் வயிற்று பகுதியில் இந்த சக்கரம் அமைந்துள்ளது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தொப்புளுக்கு சற்று கீழே அமைந்துள்ள இந்த சக்கரமானது மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனித உடலின் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சக்கரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒருவன்
தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுகிறான் என்றால் அவன் அனைத்தையும் வென்றுவிடுகின்றான். இந்த உணர்வுகள் தான் நம் வாழ்வை ஆட்டி படைக்கின்றன. சோ அந்த உணர்வையே நாம் அடக்கக்கூடிய ஆற்றல் இந்த தியானத்திற்கு இருக்கின்றது. இந்த சக்கரத்தை நாம் இயக்குவதன் மூலம் ஆட்கொள்வதன் மூலம் அதை தூண்டுவதன் மூலம் நம் உணர்வுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடிகின்றது. நின நீர்க்கணு என்று அழைக்கப்படும் உடலில் உள் உறுப்பானது நின நீர்க்கணு என்று அழைக்கப்படும் உடலில் உள்ள உறுப்பானது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. தியானம் செய்து கட்டுப்படுத்தினால் நம்முடைய உடல் அனைத்து உணர்ச்சிகளிலிருந்தும் நம்மால் கட்டுப்படுத்த முடிகின்றது. இந்த சக்கரத்தின் நிறமானது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கின்றது. மூன்றாவதாக மணிப்பூரகம். இதனை சோலார் பிளக்சஸ் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. சுவாதிஷ்டானத்தை போன்று தொப்புளுக்கு சற்று மேலே இது இயங்குகின்றது. உடலின் மையமாக இதனை கருதலாம். இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயங்கு சக்தி உடலெங்கும் விநியோகிக்கப்படுகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், நம் உடல் இந்த சக்கரத்தின் இருந்துதான் உடல் எங்கும் நம் இயங்கு சக்தியை பெறுகின்றது என்று உணர்ந்து பாருங்கள். உள் உணர்வுகளை மேற்கொண்டு பாருங்கள். அந்த சக்கரத்தை இயக்கி பாருங்கள். கணயம் என்கின்ற சுரப்பி இதனுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகிறது. இறைப்பை, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல் இவ்வாறான அனைத்து உறுப்புகளும் இதன் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகின்றன. உங்கள் தியானத்தில் இந்த அனைத்து சுரப்பிகளையும் ஒருமுறை இயக்குங்கள். உங்கள் தியானத்தில் இந்த சுரப்பிகளை உற்று நோக்கி பாருங்கள். இறைப்பை, கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல் உங்களால் இதை அனைத்தையும் உங்கள் தியானத்தில் பார்க்க முடியும், உணர முடியும், அதனை இயக்க முடியும். இதற்கான ஒரே வழிமுறை ஆழ்ந்த தியானம், அமைதியாக இருப்பது, இயற்கையுடன் சேர்ந்து இருப்பது.
இந்த சக்கரமானது நமது சுய ஒழுக்கம் சுய தன்னம்பிக்கை மற்றும் வெற்றியினை ஊக்குவிக்கக்கூடிய சக்கரமாக இயங்குகிறது. இது ஒரு நுண் உணர்வுகளை உருவாக்குகிறது. எதிர்காலத்தில் நமது உடல் மற்றும் உயிருக்கு எதிராக ஏதேனும் பிரச்சனைகள் வர இருக்கின்றன என்று நுண் உணர்வை நமக்கு தரும் ஆற்றலை இந்த சக்கரம் பெற்றிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். எதிர்காலத்தில் நமது உடல் மற்றும் உயிருக்கு எதிரான ஏதேனும் பிரச்சனைகள் வர இருக்கின்றன என்ற நுண் உணர்வை நமக்கு தரும் ஆற்றலை இந்த சக்கரம் பெற்றிருக்கிறது. நினைத்து பாருங்கள். எந்த விதமான ஒரு ஆற்றலை நமக்கு வந்து இறைவன் படைத்திருக்கின்றான்? எதிர்காலத்தில் நம் உடல் உயிருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் உணர முடியும். இந்த சக்கரத்தின் மூலம் நம்மால் அதனை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் இந்த பூமியினுடைய சக்தி மூலாதாரம் மணிப்பூரகம் இரண்டு சக்கரமும் இணைந்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் உணர முடியும். இது எப்போது சாத்தியமாகிறது என்றால் நாம் தியானத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான். அப்பொழுதுதான் அந்த சக்கரத்தை நம்மால் இயக்க முடிகின்றது. அப்பொழுதுதான் நம்மால் வரக்கூடிய பிரச்சனைகளை உற்று நோக்க முடிகின்றது. உள் உணர்வுகளை நம்மால் உணர முடிகிறது. நாம் பசித்திருக்கும் பொழுதுதான் வயிற்றினில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர முடிகின்றது. நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை, அதில் என்ன நடக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அதை போலத்தான் நாம் நம் சக்கரங்களை உற்று நோக்கும் பொழுதுதான் அது செயல்பட தொடங்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தோடு இணைகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நம்மால் உணர முடிகின்றது. நம் உள் உணர்வு அந்த ஆற்றலை பெறுகின்றது. நாம் எப்பொழுது அதை இயக்குகின்றோமோ அப்பொழுதுதான் இவை அனைத்தும் நடைபெறுகின்றது. காலை மாலை இருமுறை நம் உணர்வுகளை இயக்குவதற்கு
நம் உள் உணர்வுகளை உள் சக்கரங்களை இயக்குவதற்கு தியானம் ஒரு வழிமுறையாக அமைகிறது. நம் உள் ஆற்றலை பெறுவதற்கு இது முக்கிய கூறாக அமைகிறது. ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நாம் இதனை மேற்கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இயற்கையினுடைய அனைத்து சக்திகளையும் பெற முடிகிறது. மூன்றாவது சக்கரம் இதனுடைய நிறமானது மஞ்சள் நிறமாகும். இப்பொழுது நீங்கள் தியானத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் அந்த சக்கரத்தை இயக்கி பாருங்கள். மூன்று சக்கரங்களையும் இப்பொழுது நீங்கள் உங்கள் தியானத்தின் மூலம் இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மூலாதாரத்தை சிவப்பு நிறமாகவும் சுவாதிஷ்டனம் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்திலும் மணிப்பூரகம் மஞ்சள் நிறத்தையும் இதை சற்று இவ்வாறாக நினையுங்கள். மூலாதாரம் வழியாக இந்த பூமியினுடைய அனைத்து சக்திகளையும் சுவாதிஷ்டம் வழியாக உணர்ச்சிகளினுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் சக்கரம் வழியாகவும் அந்த பூமியினுடைய சக்தி மூலாதாரம் வழியாக பெற்று சுவாதிஷ்டானம் வழியாக நம்மை அடைகிறது, பயணிக்கின்றது. அது பின் மணிப்பூரகம் வழியாக அதனுடைய பயணத்தை தொடங்குகின்றது. நம்முடைய உடல் உறுப்புகளில் உள்ள சக்திகளை இது இயக்குகின்றது. பூமியினுடைய அனைத்து சக்திகளையும் நம்முடைய சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக நம் தியானம் செய்யும் பொழுது அதனை இயக்க முடிகின்றது. அடுத்தபடியாக அநாகதம் இதனை இருதய சக்கரம் என்றும் அழைப்பார்கள். இந்த சக்கரமானது நமது நெஞ்சு பகுதியில் இருக்கின்றது. இந்த சக்கரம் காதல், அன்பு, நட்பு, பண்பு, உண்மை போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மற்றவர்களிலிருந்து தூண்டக்கூடிய சக்கரமாக இது இயங்குகிறது. விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த காதல், அன்பு, நட்பு, பண்பு, உண்மைகளை இந்த உணர்வுகளை மற்றவர்கள் தூண்டக்கூடிய ஒரு சக்கரமாக இயங்குகிறது. இன்னொருவர்
அதனை தூண்டக்கூடிய ஒரு சக்கரமாக இது இயங்குகிறது. தைம சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இயங்கப்படுகிறது. இருதயம், நுரையீரல்கள், இரத்த ஓட்டம், கல்லீரல் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் இருக்கின்றன. அற்புதங்களை பெற்றிருக்கின்றன. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அதனை இயக்க வேண்டும். அதனை இயக்குவதற்கு மின்சாரமோ பெட்ரோல் டீசல் இவ்வாறாக எதுவும் தேவையில்லை. இதற்கு ஒரே வழிமுறை தியானம், இயற்கையான உணவு முறைகள், இயற்கையோடு ஒன்றிருப்பது, நல்ல எண்ணங்களை மேற்கொள்வது. நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது. நம் உணவில் மாமிசங்களை உண்ணாமல் இருப்பது. நம் உணவோடு சேர்க்காமல் இருப்பது. நம்மால் முடிந்தவரை ஐயா நான் தினமும் உட்கொண்டிருக்கின்றேன் என்றால், ஐயா நான் மாமிச உணவை தினமும் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால், நீங்கள் அதனை கட்டுப்படுத்துங்கள். தினமும் என்பதை ஒன்று விட்டு ஒன்று, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அதனை இன்னும் அந்த வழியிலிருந்து இன்னும் மேம்படுங்கள். இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை என்று பழக்கிக் கொள்ளுங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் உடல் சார்ந்த மாற்றங்களையும் சக்கரங்களை இயக்குவதற்கும் இது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. ஒரு தூண்டக்கூடிய சக்தியை நமக்கு பெறுகிறது. இவ்வாறான உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு தியானம் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு நல்வழிப்படுத்துங்கள். அவற்றிலிருந்து நீங்கள் தூர இருங்கள், விலகி இருங்கள். மாமிச உணவிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக சக்தியையும் அதிகப்படுத்துகின்றது. ஒரு உயிரை கொன்று அதை தின்பது என்பது மனித இயல்பல்ல. அது நம் சக்கரங்களை இயக்குவதற்கு தடையாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இந்த வாய் சுவையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதற்கும் இந்த தியானம் மிகவும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அநாகதம் சக்கரம் இந்த காதல் அன்பு நட்பு பண்பு உண்மை அனைத்து உணர்வுகளையும் மற்றவர் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அனைத்து உணர்வுகளையும் முன்னதாகவே உணர்த்தி விடுகிறது. நம்மால் முன்னதாகவே உணரப்படுகிறது. மற்றவர் நம்மேல் ஏற்படுத்தக்கூடிய இந்த காதல் அன்பு நட்பு பண்பு உண்மை இது அனைத்தையும் நம்மால் உணர முடிகிறது. மற்றவர் நம்மேல் ஏற்படுத்தக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் முன்னதாகவே நம்மால் உணர முடிகிறது. இதற்கு நீங்கள் முன்னதாகவே அறிய வேண்டுமென்றால் இந்த சக்கரத்தை இயக்குங்கள், அதை தூண்டுங்கள். எப்பொழுது அந்த சக்கரம் இயங்க தொடங்குகின்றதோ அப்பொழுதுதான் உங்களால் இந்த உணர்வுகளை உணர முடியும். மற்றவர்களுடைய காதல் அன்பு நட்பு பண்பு உண்மைகளை உங்களால் உணர முடியும். இப்பொழுது நீங்கள் தியானத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் அநாகதம் சக்கரத்தை உற்று நோக்குங்கள், அதை உணருங்கள். இந்த சக்கரத்தின் நிறமானது பச்சை நிறமாகும். உங்கள் தியானத்தின் மூலம் அந்த சக்கரத்தை இயக்கி மற்றவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள அந்த நட்பு உண்மை அன்பு அனைத்தையும் உணருங்கள். அந்த நம்பிக்கைதான் உங்களை இந்த அனைத்து உணர்வுகளையும் உணரும்படி செய்கின்றது. அடுத்ததாக விசுத்தி, ஐந்தாவது சக்கரம் விசுத்தி. இந்த சக்கரம் மனிதனின் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது. இருதயம், இருதயத்திற்கு அடுத்தபடியாக தொண்டை. இந்த சக்கரம் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கின்றது. உங்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையிலான பயன்பாடு இந்த சக்கரம் செயல்படுகிறது. உங்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையிலான பயன்பாட்டை இந்த சக்கரம் செய்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனை இந்த சக்கரத்தின் மூலம் உங்களால் அதனை வெளிப்படுத்த முடியும். இந்த விசுத்தி சக்கரத்தின் மூலம் உங்களால் அதனை வெளிப்படுத்த முடியும்.
இந்த சக்கரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் வார்த்தைகளை எவ்வாறு அடக்குவது? நான் என்னை மீறி நிறைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர் புண்படும்படி என வார்த்தைகளையும் நான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்றால் இந்த சக்கரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த சக்கரத்தை நீங்கள் இயக்குவதன் மூலம் இந்த சக்கரத்தை நீங்கள் இயக்குவதன் மூலம் உங்களுடைய அவசியமற்ற வார்த்தைகள் அனைத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இதற்கான ஒரு வழிமுறைதான் தியானம். எவ்வாறாக நான் அந்த சக்கரத்தை இயக்குவதென்றால் விசுத்தி சக்கரத்தின் மூலமாக தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை உங்களால் இயக்க முடியும். இதனை இயக்குவதன் மூலம் அந்த சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் பெறுகின்றீர்கள். அந்த சக்கரம் உங்கள் கட்டுப்பாட்டில் வரும் பொழுது உங்களால் உற்று நோக்க முடியும் எந்த வார்த்தைகள் தவறானது, எந்த வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தினால் மற்றவருடைய மனம் புண்படுகின்றது என்பதை உங்களால் உணர முடியும். அதற்கு இந்த தியானம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. தியானம் என்பது உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமில்லாமல் இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலையும் உங்களால் பெற முடியும். நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் பிறர் உயிரை வருத்தமடைய செய்யாமல் இருந்தால் இந்த அனைத்து சக்திகளையும் உங்களால் பெற முடியும். இந்த விசுத்தி சக்கரம் உங்களை அதனை நீங்கள் இயக்குவதன் மூலம் உங்களுடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளில் மேன்மை தெரியும், அன்பு இருக்கும், அவர்கள் வருத்தம் அடையக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்த மாட்டீர்கள். இந்த சக்கரத்தை நீங்கள் இயக்குவதன் மூலம் உங்களுடைய பேச்சு திறனில் கட்டுப்பாட்டை உங்களால் ஏற்படுத்த முடிகின்றது. இந்த சுரப்பில்தான் தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது. குரல் வளை, மூச்சு குழல்,
உணவு குழல் கைகள் இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. விசுத்தி சக்கரம் தான் நம்மை இந்த பேச்சு திறனை நல் வார்த்தைகளை நம்மை பேச தூண்டுகின்றது. அதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம்மால் பிறரை துன்புறுத்தும் வகையான வார்த்தைகளை வருத்தப்பட செய்யக்கூடிய வார்த்தைகளை நம்மால் உபயோகப்படுத்தாமல் இருக்கவும் இந்த சக்கரம் மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த சக்கரத்தை இயக்குவதற்கு தியானத்தின் மூலம் அந்த சக்கரத்தை நம்மால் இயக்க முடியும். இந்த சக்கரத்தின் நிறமானது நீல நிறமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆக்னா சக்கரம். இந்த ஆக்னா சக்கரம் நம் நெற்றிக்கண் சக்கரம் என்றும் சொல்வார்கள். இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் சற்று மேலாக அமைந்திருக்கிறது. பிட்டியூட்ரி சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த நெற்றிக்கண் சக்கரம் மூளை, கண்கள், மூக்கு, காதுகள் ஆகிய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றது. உங்களை பற்றி உலகத்தையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த சக்கரம் பயன்படுகிறது. இந்த நெற்றிக்கண் சக்கரம் நிறைய அற்புதங்களை கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஆக்னா சக்கரத்தை நீங்கள் தூண்டுவதன் மூலம் உங்களுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்த முடிகிறது. முக்கியமாக இந்த மூளை, கண், மூக்கு, காது ஆகியவைகளை உங்களால் எளிதாக கட்டுப்படுத்திவிட முடிகின்றது. இதனுடைய நிறமாக கருநீல நிறத்தை கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக சகஸ்ரஹாரம். இதற்கு தாமரை சக்கரம் என்று பெயர் உண்டு. உச்சந்தலை பகுதியில் அமைந்திருக்கிறது. இது ஏழாவது சக்கரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சக்கரம் இந்த ஆறு சக்கரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டவையாக இருக்கின்றது. இது மிகவும் வலிமையான சக்கரமாகும். இந்த சக்கரம் சாதாரண மனிதர்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த சக்கரம் இருப்பதில்லை. உச்சந்தலில் இருக்கும் இந்த சக்கரமானது நம் உடலின் ஆற்றலை வானத்திலிருந்து பெற்று வ
வானத்தில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து மாற்றங்களையும் நம்மால் முன்னதாகவே உணரக்கூடிய வகையில் இந்த சக்கரம் அமைந்திருக்கின்றது. இந்த சக்கரத்தினை இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரமாக இது விளங்குகின்றது. இந்த சக்கரம் பீனியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரமாக இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சக்கரத்தை இயக்க வேண்டுமென்றால் இதனை தியான நிலையிலிருந்து நம்மால் இயக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உண்மையான வார்த்தைகளும் அன்பு சார்ந்த வார்த்தைகளையும் நம் உணவில் கட்டுப்பாடும் இவைகளெல்லாம் இல்லை என்றால் உங்களால் இதனை கட்டுப்படுத்த முடியாது. இந்த சக்கரத்தை நீங்கள் இயக்க வேண்டுமென்றால் ஆழ்ந்த தியானத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இயற்கையான ஒரு சூழ்நிலையில் உங்களை நீங்களே அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் உள் உணர்வுகளை உங்கள் வார்த்தைகளில் உங்கள் உணவில் ஒரு உன்னத நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் உள் உணர்வுகளை உன்னதமாக கவனித்து இயல்பான ஒரு தியானத்தை மேற்கொண்டாலே உங்களால் இந்த சக்கரத்தை இயக்க முடியும். தினமும் காலை மாலை இருமுறை உங்கள் உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களையும் இயக்குவதன் மூலம் அந்த அனைத்து சக்கரங்களும் இந்த சகஸ்ரஹாரம் சக்கரத்தை இயக்கிவிடும். அந்த அனைத்து சக்கரங்களும் இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தோடு இணைந்திருப்பதன் மூலம் அந்த சக்கரங்களை நீங்கள் இயக்கினாலேயே இந்த சகஸ்ரஹார சக்கரத்தை எளிதாக உங்களால் கட்டுப்படுத்திவிட முடியும், இயக்கிவிட முடியும்.
இந்த மூலாதார சக்கரம் வழியாக பூமியில் உள்ள அனைத்து சக்திகளையும் சுவாதிஷ்டானம் இந்த உள் உணர்வுகளை உணரக்கூடிய இந்த சுவாதிஷ்டானம் சக்கரம் மூலாதார சக்கரத்திலிருந்து பெறப்பட்ட சக்திகளை சுவாதிஷ்டானம் சக்கரம் வழியாக மணிப்பூரகம் சக்கரத்தில் வந்தடைகின்றது. அங்கிருந்து அநாகதம் அதாவது இருதய சக்கரம் மற்றவர்களுடைய அன்பு நட்பு பண்பு உணர்வுகளை உட்கொள்கிறது. அதன் மூலம் விசுத்தி தொண்டை புறத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுத்தி சக்கரம் இதன் வழியாக ஆக்னா சக்கரம் அதாவது நெற்றிக்கண் சக்கரம் வழியாக சகசிரஹார சக்கரத்தை அனைத்து சக்திகளும் ஒன்றிணைகின்றது. இதனுடைய நிறங்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய சக்கரத்தின் நிறமானது கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கின்றது. இந்த சக்கரமானது 1000 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் கொண்டிருக்கின்றது. இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரமாக இது விளங்குகின்றது. எதை செய்ய வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி இதிலிருந்துதான் கிடைக்கின்றது. அன்பர்களே, உங்களுடைய தியானம் உங்களுடைய தியானத்தின் மூலம் உங்களுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இந்த சக்கரங்கள் மூலம் எளிதாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் குடும்பம் களிப்போடு இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் மகிழ்ச்சியாக மற்றும் அமைதியாக இருக்க வேண்டும். வாழும் கலை பயிற்சியில் சிறந்த சக்தி வாய்ந்த சுவாச நுட்பங்கள் மற்றும் நடைமுறை ஞானத்தின் மூலம் மகிழ்ச்சியின் ஊற்றிருக்கும் இரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளை போக விடுங்கள். அன்பை அல்ல, உணர்வுகளின் புயல்களை எதிர்நோக்கும் போது நாம் கூறிய வார்த்தைகளாலும் எடுத்த நடவடிக்கைகளாலும் பின்னர் வருந்துகின்றோம். ஏனெனில் கோபம் சோகம் மற்றும் எதிர்மறையான உணர்வுகளையும் எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு சில முடிவுகளை நாம் ஒரு சிலமான போதனைகளை நாம் பள்ளியிலோ வீட்டிலோ கற்றுக் கொடுப்பதில்லை.
நம் வாழ்வு ஒரு இனிமையான ஒரு வாழ்வு. காலங்கள் மிகவும் குறைந்தவையாகவே இருக்கின்றன. நம் மனதை உருநிலைப்படுத்தி பிறருடன் அன்பும் அரவணைப்பும் உண்மையான வார்த்தைகளையும் உன்னதமான எண்ணங்களையும் நம் வாழ்வில் மேற்கொள்வோம். பிறரிடம் உண்மையாக இருப்போம். மற்றவர்கள் நமக்கு துன்பங்களை ஏற்படுத்தினாலும் தீய வார்த்தைகளால் நம்மை புண்படுத்தினாலும் நம்மிடம் கோபம் காட்டினாலும் அனைவரிடமும் அன்பையும் நல்ல வார்த்தைகளையும் உண்மையாகவும் உன்னதமாகவும் நம் வாழ்வில் நம்மோடு இருக்கும் அனைவரிடமும் உன்னதமாக இருப்போம். அது நம் வாழ்வை நம்முடைய அனைத்து சக்கரங்களையும் இயக்கி நாம் மேற்கண்டவாறே ஒவ்வொரு சக்கரமும் மற்றவரோடு இணைந்திருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை நம் சக்கரம் உள் உணர்வோடு பிணைந்திருக்கின்றது. நாம் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு அன்பான வார்த்தைகளையும் அரவணைப்பும் மேற்கொண்டாலே இந்த அனைத்து சக்கரங்களையும் நம்மால் எளிதாக இயக்கிவிட முடியும். இதற்கு கடும் தவமோ சந்நியாச வாழ்க்கையோ எதுவும் தேவையில்லை. நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மோடு இருப்பவர்களிடம் அன்பை செலுத்தி உள் உணர்வோடு பேசி நல்ல ஒரு நட்பை மேற்கொண்டு நம் வாழ்வை பயணித்தோமானால் நம்மால் எளிதாக இந்த ஏழு சக்கரங்களையும் அதனுடைய சக்திகளையும் நம்மால் பெற முடியும். இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் மூலாதாரம் வழியாக மீதமுள்ள அனைத்து சக்கரங்களுக்கும் பயணித்து இந்த சகசாரம் சக்கரத்தை எளிமையாக இயக்கிவிட முடிகின்றது. அன்பர்களே, அமைதியும் அன்பும் ஆரோக்கியமான உணவும் உள்ளார்ந்த பயணமும் நம்மை மிகவும் மேம்படுத்தி விடுகின்றது. அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி,
வணக்கம்.